அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குழந்தை பாக்கியம் ரொம்ப வயதான பெண்களுக்கு ஏற்படும் பொழுது அது வந்து நல்லதா, அதனால் ஏதாவது பாதிப்புகள் வருமா, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. ஏன்னா லேட்டாக கர்ப்பம் தரைச்சோன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும்ங்கிற பயம். ஏன்னா முதல் குழந்தையும் பிறக்கிறதே 30 வயதில் இருந்திருக்கும். ஸோ ரெண்டாவது குழந்தைங்க பொழுது இன்னும் லேட்டாகிடுது. சில பேருக்கு 40 ப்ளஸில் தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே உருவாகுது. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும் பொழுது லேட்டான ஏஜில் ப்ரெக்னென்சியை அட்டைன் பண்ணுறதுனால நிறைய பின்விளைவுகள் இருக்குது. அதெல்லாம் பண்ண அந்த மாதிரி லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறதுனால பிரச்சனைகள் நிறையா வரும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் இன்றைக்கி குழந்தை பாக்கியமே வேண்டாங்கிற ஒரு சுச்சுவேஷனை கூட எடுத்துடுறாங்க. ஆனால் இதனால் சில நிறைய ப்ளஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ப்ளஸ் என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லேட்டாக குழந்தை பாக்கியம் தரிக்கும் பொழுது சில பேருக்கு குரோமோசோமல் அனாமலை அப்படின்னு சொல்லுவோம், மரபணு ரீதியான சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு குழந்தை வந்து மூளை வளர்ச்சி குறைவாகவோ இல்லை ஏதாவது சிறு சிறு ஊனங்களோட பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான் இருக்குது, பிறக்கும்னு நான் சொல்லலை. ஸோ ரொம்ப கம்மியான பர்சன்ட் தான் அதுவும் கூட. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் தரித்த பிறகு வந்து ஒரு 2-3 மாதங்களில் திரும்ப திரும்ப அபார்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தை வயிற்றிலேயே இறந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாமே வாய்ப்பு தானே ஒழிய நிரந்தரம் கிடையாது, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது, சான்சஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். என்ன எல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது இன்றைக்கி ஒரு பெரிய மருத்துவ ஆய்வு என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 90 வயதுக்கு மேலே வாழக்கூடிய ஆயுட்காலம் அதிகமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க எல்லாம் அவங்க லேட்டர் ஹாஃப் ஆஃப் தி லைஃப்பில் தான் குழந்தை பாக்கியத்தை அடைஞ்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 40 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்காங்க. ஸோ மதருடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும் லேட்டாக குழந்தை பெற்றுக்கும் பொழுது அப்படின்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஒரு விஷயம். அடுத்து இந்த நேரத்தில் அம்மா வந்து ரொம்ப மெச்சோர்டாக இருப்பாங்க. ஏன்னா சிறு வயதில் ஒரு 21-22 வயதில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணுக்கு உரிய கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணக்கூடிய மென்டாலிட்டி, ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் அந்த சிறு வயது பெண்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸாகவே இருக்கும். அப்போது அந்த எண்ண அலைகள், அதிர்வலைகள் அந்த குழந்தைக்கு போகும்பொழுது குழந்தைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். இவங்க எப்படி எமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக இருக்காங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வயதானதுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருப்பாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு வந்து நிச்சயமாக வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறையவே இருக்கும். ஒன்று. அடுத்து அந்த அம்மா அப்பாவுடைய அனுபவம், அந்த தந்தை வந்து அவருடைய ப்ரொஃபஷனலாக எவ்வளோ தூரம் கெரியரில் வளர்ந்துருக்காரோ அத்தனை அனுபவமும் அவருடைய ஒவ்வொரு செல்லிலையும் பதிஞ்சிருக்கும். குறிப்பாக அவரோட ஒவ்வொரு உயிரணுலையும் அந்த விஷயங்கள் வந்து பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி தாயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொறுமை, சகுப்புத்தன்மை, குட் குவாலிட்டிஸ், அவங்க எடுத்துக்கிட்டு வந்த அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருமுட்டையில் ஜீனாக ஒரு இம்ப்ரெஷனாக உளுந்திருக்கும். இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை உருவாகி வெளியே வரும்பொழுது அந்த குழந்தை அவ்வளோ மெச்சோர்டாக, அவ்வளோ பிரெய்னியாக, அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் உள்ள ஒரு குழந்தையாக, மெமரி பவர் அவ்வளோ உள்ள ஒரு குழந்தையாக வெளியே வரும். ஸோ குழந்தையோடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த குழந்தையோட எமோஷ்னல் அண்ட் பிரெயின் பவர் வந்து நல்லா இருக்கிறதா சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு தாய் வந்து சிறு வயதில் கர்ப்பமாகும் பொழுது நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 2-வீலர் போகிறேன், ஏன்னா என் கிளினிக்லேயே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறையா வந்து ஹஸ்பண்டோட ரைடு போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆகி
60 days, 70 days ல பைக்கில் போய் கீழே விழுந்து இடித்து அதனால் ப்ராப்ளம் ஆனவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி கீழே விழுந்ததுனால 6 மாதம் 7 மாதத்தில் கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து வெளியே வரும் பொழுது சில ஊனங்கள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. உடல் ரீதியாக, மன ரீதியாக அந்த குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் உருவாகுது. ஸோ இது வந்து சிறு வயது தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம். இதே வந்து வயதாகி ஒரு அம்மா வந்து குழந்தை பெற்றுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண், அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப மெச்சோர்டாக இருக்கும். பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் நடந்துப்பாங்க, சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, அதே மாதிரி மனசளவில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ட்ராவலிங்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வயதானதுக்கு அப்புறம் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இளம் வயது தாய்மை தான் ரொம்ப ரொம்ப நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் வயதானதுக்கு அப்புறம் தாய்மையே அடையக்கூடாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு தாயாக எந்த வயசில் வேணாலும் நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுது நம்மளால் உருவாக முடியுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளும் சரி, உங்களுடைய சந்ததிகளும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.